வர்த்தக கப்பலை பிடிக்கும் போதோ தாக்கும் போதோ பெரிய அளவுல அந்த ஒரு நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அதை சம்பந்தப்பட்டு எப்படி ஒரு 5 நாடாச்சும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மெட்டீரியலை வித்த நாடு, வாங்கக்கூடிய நாடு, கப்பலை இயக்கக்கூடிய நாடு, கப்பலோட ஓனர், இந்த மாதிரி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். வெவ்வேறு நாடுகள் எப்படியோ ஒரு 5 நாடுகள் தொடர்பு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த கப்பலை பிடிக்கும் போது சிக்கலாக்கி விட்டோம். இப்ப மெல்ல மெல்ல செங்கடல்ல இஸ்ரேலோட கொடி பறந்தா தாக்குவோம், இஸ்ரேல் ஓனரா இருந்தா தாக்குவோம், இஸ்ரேலோட மெட்டீரியல் இருந்தா தாக்குவோம், இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருந்தா தாக்குவோம். இது எல்லாம் சரிடா, ஏண்டா இப்ப அதை தாண்டி மற்ற கடல் பகுதிக்கு வரீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை. இந்தியாவுக்கு அதுவும் கச்சா எண்ணெய் கொண்டு வந்த கப்பல் தான் தாக்கப்பட்டிருக்குங்கிறது இப்ப ரொம்ப கிளியரா தெரிஞ்சிட்டு. இது ஏமன்ல இருந்து வரக்கூடிய, அதாவது அந்த திசையில இருந்து ஆளில்லா விமானத்தை இயக்கி தாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப யார் தாக்கியிருப்பா? தாக்குறது என்னமோ ஹவுதி இயக்கம் தான், இன்னும் அவங்க கிளைம் பண்ணல இந்த தாக்குதலுக்கு நாங்க தான் காரணம்னு. இவ்வளவு நேரம் ஆகி கிளைம் பண்ணாதனால ஏறக்குறைய பண்ணாம போகவே அதிக வாய்ப்பு இருக்கு. அதிக வாய்ப்பு இருக்குங்கும் போது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதா. ஒருவேளை ஏமன்ல இருந்து ஏவாட்டி எங்கிருந்து ஏவி இருக்க முடியும் அப்படின்னா எல்லாரோட பார்வையும் ஈரானை நோக்கி தான் இருக்கு. ஈரான்ல இருந்து தான் வந்திருக்கும் அப்படிங்கிறது முதல் கட்ட பார்வையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கப்பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது பிரிட்டன் தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுதான் உண்மை. பிரிட்டன் இந்த ஹவுதி இயக்கம் இந்த மாதிரி கப்பல்களை பிடிக்கும் போதே பல கட்ட வழிகாட்டுதல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு கப்பல்களுக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களும் தனியா வந்து வெளியிட்டிருக்கார்கள் செய்தி, அதாவது இந்த தாக்கப்பட்ட கப்பலை ஏவன அந்த ஆளில்லா விமானம் ஏமன்ல இருந்து வரல, அது ஈரான்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஈரான்ல இருந்து ஏவுறார்கள் அப்படின்னா அங்க ஈரானுக்குள்ள ஏமன் உட்கார்ந்து ஏமனோட ஹவுதி இயக்கம் உட்கார்ந்து ஏவ போறது இல்லை, அங்கேயே அல்கோச் படைப்பிரிவு இருக்கு, அதுதான் ஏவி இருக்கு அப்படிங்கிறது. ஏவக்கூடிய ஆட்கள் தான் அவர்களுக்கு பல்வேறு இடங்கள்லையும் தளங்கள் நேரடியாகவே இருக்கு. ஈராக்ல இருக்கு, ஈரான்ல இருக்கு, இன்னும் சிரியால கூட இருக்கு. பல நாடுகள்ல ஈரான் எங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்துதோ அங்கெல்லாம் இவர்களோட இந்த அல்கோச் படைப்பிரிவோட தளங்கள் இருக்கு. அப்படி ஒரு தளத்துல இருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல்களா இருக்கு. ஆனா அப்படி ஒருவேளை ஈரான் இதுல நேரடியா சம்பந்தப்பட்டிருந்தா இந்திய ஈரான் உறவுல ஏதாச்சும் ஒரு சிக்கல் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். காரணம் அது முழுக்க முழுக்க இந்திய தேவை, இந்திய சந்தை தேவைக்காக கொண்டு வரப்பட்டது. இதுல எப்படியோ ஒரு இஸ்ரேல் தொடர்பு இருக்கலாம், இல்லாமையும் போலாம். எந்த கப்பல்களுக்கும் அடிச்சு சொல்லவே முடியாது இல்ல இந்த நாட்டுக்கு உரிய ஓனரோட தொடர்பு இருக்கு இல்லை அப்படிங்கிறது. உலகத்துல உள்ள எல்லா அரசியல்வாதி தலைவர்களும் பெரிய அளவுல ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள பம்ப் பண்ணுவார்கள், அதாவது ஒரு யூனிஃபார்மா இதுக்குள்ள எல்லா அரசியல் தலைகளோட பணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உலக அளவுல. அது கப்பல் போக்குவரத்தை தான் சொல்லலாம். அந்த மாதிரி டெக்னிக்கலாவே கண்டுபிடிக்க முடியாதபடி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய விவகாரத்துல இவர்கள் இப்ப ரெண்டு விஷயத்த பண்றாங்க. ஒன்னே ஒட்டு மொத்தமா இந்த கடல் வர்த்தகமே பாதிக்கும், நாட்கள் நகர நகர அப்படிங்கிறத இப்ப தெளிவா காட்டிட்டாங்க. அது இந்தியக்கு போக வேண்டிய ஒரு கப்பலை தொட்டது மூலியமா இதை உன்னமும் விரிவுபடுத்தி விட்டுருக்காங்க. காரணம் ரெண்டே ரெண்டு தான், ஒன்னே என்னன்னால் தலைவலி வரும், ஈரானுக்கு சொந்தமானதுன்னு சந்தேகப்பட்டாலும் தலைவலி வரும். யாருமே பெரிய அளவுல இதனால நிம்மதியா இருக்க முடியாது, உங்களோட வர்த்தகத்தை காப்பாற்ற முடியாதுங்கிற ரெண்டு விஷயத்த ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, தாக்கப்பட்ட கப்பலுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறதா. தாக்குதலுக்கு உள்ளான உடனே, அதாவது தாக்குறதுக்கு முன்னாடியே 2-3 நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்தே பெரிய அளவுல அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி அவர்கள் ஃபீல் ஆயிருக்கு. அது டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து தாக்கப்பட்டிருக்கு. தாக்கப்பட்ட உடனே இந்திய கடற்படை அந்த பகுதிக்கு விரைந்துட்டாங்க, தீ பத்தி இருக்கு, தீயை அணைச்சிருக்காங்க. தீயை அணைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேஃப் தான், உள்ள உள்ள மெட்டீரியலும் சேஃப் அப்படின்னு அந்த சேஃபை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் கப்பல் இங்கிருந்து நகரலாமா, தொடர்ந்து துறைமுகத்தை நோக்கி, கர்நாடகா துறைமுகத்தை நோக்கி இவர்களால் முன்னேறி செல்ல முடியுமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அது கப்பல் இப்போ நகர ஆரம்பிச்சிருச்சு. மெட்டீரியலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கப்பலுக்கும் பெரிய அளவு சேதாரங்கள் இல்லை, அதில் உள்ள கப்பல் ஊழியர்களுக்கும் எந்தவித பிரச்சனை பாதிப்பு எதுவுமே இல்லை. கப்பல் ஹவுதி இயக்கத்து கையிலையும் சிக்கலை. ஏறக்குறைய 2-3 நாட்கள், அதாவது வர வேண்டிய எடுக்க வேண்டிய டெலிவரி ஒரு 2-3 நாட்கள் தாமதமாகும் அப்படிங்கிற
விஷயம் மட்டும்தான். இதுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது இப்ப கிளியர் ஆகிப்போச்சு. ஆனா தொடர்ந்து இப்படியே இருக்க முடியுமா அப்படிங்கிற சிக்கல் இருக்கு. நாட்கள் செல்ல செல்லதான் இந்த விவகாரத்துல ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். அப்படி இல்லை இது ரொம்ப மோசம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா சில மணி நேரங்கள்லயே இதற்கான பதில் நடவடிக்கைகளை பெரிய அளவு இந்த கடல் பிராந்தியத்திலையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.